அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள் நண்பர்களே ஹோமியோபதி மூலமாக நம்முடைய விலங்குகளுக்கு ம எப்படி சிகிச்சை அளிப்பது அப்படிங்கிறத தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையிலே இன்றைக்கு நம்முடைய வளர்ப்பு செல்ல பிராணியான நாய் அந்த நாய்க்கு ஏற்படக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை அந்த பிரச்சனை அந்த நோயினுடைய பெயர் என்னென்னா டிஸ்டம்பர் அப்படின்னு நான் இப்போ டிஸ்டம்பர்னு சொன்னோன்னே வா இது செவத்துக்கு கடிக்கிறதுன்னு சொல்லி நம்ம நண்பர் சொல்கிறாரு செவத்து கடிக்கிறது இல்லை அது வந்து ஒரு நோய் அது மூளை சம்மந்தப்பட்ட பிரச்சனை இது நம்ம வளர்த்தக்கூடிய நாய்க்கு ரெண்டு வயதுக்கு உள்ளாக இந்த நோய் பிரச்சனை வருகிறது இது என்ன மாதிரியான இது வந்து ஒரு தொற்று நோய் இது ஒருத்தருக்கு வந்துச்சுனா அப்படியே அடுத்தவங்களுக்கு அந்த பக்கத்தில் இருக்கிற இவங்களுக்கு பரவுறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சான்ஸ் இருக்குது நீங்கள் காலில் செருப்பு இல்லாமையோ இதோ அந்த நாயோ அல்லது வீட்டிலையோ அதை நீங்கள் வந்து தனியாக அதை வந்து ஐசோலேட் பண்ணணும் அதுக்கு சிகிச்சை கொடுக்கணும் சரிங்களா இப்போ இது வந்துருச்சுன்னா இது வந்துருச்சுன்னு எப்படி நாம் தெரிந்து கொள்வது முதல் விஷயம் சிகிச்சை கொடுக்குறோம் அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம் பட் எப்படி தெரிஞ்சுக்கிறது ஐடென்டிஃபை பண்ணுறது கண்கள் நன்கு சிவந்து போகும் கண்களிலிருந்து அப்படியே அந்த மியூக்கஸ் ஊலை அப்படின்னு வரும் அதே மாதிரி மூக்கிலிருந்து அப்படியே சளி அப்படியே நார் நாராக வர ஆரம்பிக்கும் பசி எடுக்காது சோர்ந்து படுத்துக்கும் இருமல் இருக்கும் நான் இருமானால் நல்லா இருமோம் புரிஞ்சுதுங்களா கால்கள் எல்லாம் மடக்கிக்கும் சரிங்களா கால் வந்து அப்படியே சுண்டி சுண்டி இழுக்கும் வலிப்பு நோய் ஏற்படும் புரியுதுங்களா நடக்க முடியாது அப்படி எழுந்துருச்சு நின்னால் அப்படியே விழுந்துடும் ஸோ இப்போ இந்த மாதிரியான அறிகுறிகள் எல்லாம் இருக்கிறது தான் டிஸ்டம்பர் நோய் அந்த நாய்க்கு தாக்கி இருக்கிறது என்பதற்கு உரிய அடையாளம் அதன் பிறகு என்னாகும் வயிற்றுப்போக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படும் காய்ச்சல் ஏற்படும் ஃபிட்ஸ் வந்துடும் இது மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும் இப்படிப்பட்ட நோய்க்கு ஹோமியோபதியில் மிக சிறந்த மருந்துகள் இருக்குது அந்த மருந்துகளை டாக்டர்கிட்ட ஆலோசனை பெற்று நீங்கள் கொடுக்கலாம் அது வந்து அந்த நோயிலிருந்து அந்த நாய்க்குட்டியை நாயை நாம் மீட்டு நல்ல முறைக்கு கொண்டு வந்துடலாம் இரண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா யார் வேண்டுமானாலும் நாய் வளர்த்துவது தவறில்லை ஆனால் அதற்கு பராமரிப்பு என்பது மிக மிக முக்கியம் நீங்கள் என்ன பண்ணணும் நாற்பது நாளில் இருந்து அதுக்குரிய வேக்சினை வெட்டினரி டாக்டர்ஸுனுடைய ஆலோசனையோடு தொடர்ந்து அந்த வேக்சினை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும் அப்படி ஃபாலோ பண்ணி வரும் பொழுது நிச்சயம் உங்களுடைய நாய் கடைசி வரைக்கும் எந்த நோய் தொற்றும் இல்லாமல் இருக்க முடியும் அப்படி நீங்கள் பண்ணலை அப்படின்னா இது போன்ற நோய் தொல்லைகள் ஏற்பட்டு அந்த நோய் மிகப்பெரிய கொடுமையானதாக மாறும் ஆகவே நண்பர்களே இந்த டிஸ்டம்பர் நோய்க்கு சில மருந்துகளை சொல்லுகிறேன் அதை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் சரிங்களா பெல்லடோனா கோகுலஸ் இண்டிகஸ் காலிகார்ட் போன்ற மருந்துகள் இதை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் இதை வந்து வாங்கிட்டு அந்த நாய்க்கு தண்ணியிலையோ அல்ல இதிலையோ போட்டு வைக்கலாம் சரிங்களா இப்படி பயன்படுத்தும் பொழுது நிச்சயம் அந்த நோயிலிருந்து அந்த நாய் விடுபட்டு நல்ல நிலை அடையும் என்பதனை கூறி வாய்ப்பளித்த சர்வ மற்றும் யோகம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்